ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டையில இருந்து அப்படியே என்ன ஊர் அது தப்புக்கு மறந்து போச்சு, காந்தலூருக்கு போயிட்டு இருக்கோம். அது போற வழியில தான் இருந்து இன்ட்ரோ பேசலாம்னு சொல்லி நிக்கிறோம். இந்த இடம் வந்து சூப்பரா இருக்கு, அதனாலதான் நாங்க நின்னோம். இவன் வந்து 2K பிரின்ஸ்னு ஒரு சேனல் வச்சிருக்கான். அண்ட் இன்னொரு சேனல் அரிய வகை அவதார்னு பேரை பார்த்தீங்களா, அதுல ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இன்னும் அதுல நாங்க நிறைய வீடியோஸ் போடலாம்னு இருக்கோம். இதே மாதிரி ஃபன்னா இருக்கும் வீடியோஸ் எல்லாம். நிறுத்தக்கூடாது இந்த ஜோன்ல சொல்லிருக்காங்க. மொபைல்ல வீடியோ எடுக்கிறதால காடை கவுதாரிலாம் கிராஸ் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்றேன். பாருங்க சுத்தியும் மலை காடு, எல்லா அனிமல்ஸும் இருக்கிறதா இங்க போர்டு வச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு கூட எங்க கண்ணுக்கு தென்படல. அட்லீஸ்ட் யானையாச்சு பார்ப்போம் அப்படின்ற ஒரு இது நம்பிக்கையோட போறோம். வந்துச்சுன்னா ஆன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே நாங்க ஒரு இடத்துல போயிட்டு இருந்தோம். சடனா பாத்தீங்கன்னா யானைமலையா தெரியல, பட் ஆனா அந்த லேண்ட்ஸ்கேப், இந்த லேண்ட்ஸ்கேப்பை பாருங்களேன் எவ்வளவு அருமையா இருக்குன்ட்டு. அங்க ஒரு ஃபுல்லா சம்ம ஃபால்ஸ் ஒன்னு போயிட்டு இருக்கு. ஆமா, ஓகே, இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். அப்படியே கடந்து இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இடத்துல ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரியான இடம் இருக்கு. பட் ஆனா இதுல குளிக்க விடுறாங்களா தெரியல. உள்ள இருந்து பல அங்கிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. மேபி பிரைவேட் நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு டாடாஸ் இது இருக்கு. இங்க போட்டோஸ் எல்லாம் எல்லாம் எடுத்துக்கலாம் போல. ஓ, இதுக்கு பேர் தான் கரிமுத்தி வாட்டர் ஃபால்ஸ். கரிமுத்தி வாட்டர் ஃபால்ஸ் ஆனைமுடி ஃபாரஸ்ட் ரேஞ்சு கீழே வளருது. மொபைல் எடுக்கிறதால எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக வருது தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோப்ரோ என் கையில் இப்போ இல்லை. இங்கேருந்து கிளம்பலாம், அடுத்த ஒரு பிளேஸ்க்கு போகலாம். ஃபைனலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காந்தலூர் வந்தாச்சு. வெல்கம் போர்டை பார்த்தாச்சு. அப்படியே பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வியூவு. அங்கே போய் குளிக்கலாம் போல் இருக்கு. பட் ஆனால் அது போகிற வழியெலாம் எங்களுக்கு தெரியல. செமையாக இருக்குது பட்டு ஆனால் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து போற தண்ணி தான் அந்த மவுண்டெயின்ஸ்ல நம்ம பார்த்ததுன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குடா? 11 கிலோமீட்டர் இருக்கு. காந்தலூர் தான் இது. அவ்வளோதான், லொக்கேஷனை நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போட்டலாம். நான் வந்து ஒரு ஸ்டே இது பண்ணி வச்சிருக்கோங்க. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம். அதுக்காக தான் நான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் மோஸ்ட்லி ட்ராவலில் வீடியோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னா இது ஆக்ஷன் கேமரா இல்லை, நல்லா ஷேக் ஆகும். ஸோ அதனால் வேண்டாம்னு நினச்சேன். சரி, ஓகே, பாத்துருவோம் எப்படி வருதுன்னு சொல்லி. செம்ம பிளேஸ் பாருங்க, ஒரே தென்னை மரமா கிடக்கு. ஏர் லெவல்ல இருக்கு. கரெக்டா காலையில ஒரு 7:30 to 8 மணி ஆகுது. இவ்வளவு பெரிய பெண்ட்லாம் வருது. அவ்வளோதான், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு லொக்கேஷன். இன்னும் 1 கிலோமீட்டரில் நாங்கள் ஜங்கிள் ஸ்டே அப்படின்ட்டு, ஜங்கிள் ரெசார்ட் அப்படின்ற ஒரு இடம், அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். அங்கே ஸ்டே இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அங்கே இல்லாட்டினா வேறு ஒரு பிளேஸ் தான் போகணும். அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழி தான், ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை. இங்கே லைட்டாக ஒரு உள்ள ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. நடுவில் திடீர்னு யானை எல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பரவாயில்லைங்க, ஒர்க்கு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மரம் வெட்டுறது அது இதுன்னு சொல்லி போயிட்டு தான். ஒரு பக்கம் என் மொபைலில் மேப்பை போட்டுட்டு தான் இந்த வீடியோன்றதே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜங்கிள் புக்
காட்டேஜ் ஸ்டே அப்படின்ற ஒரு இடம் வந்துருச்சு. வந்தாச்சு, மேலே தான் பார்த்தீங்கன்னா தெரியுதா, மேலே இருக்கு போல. எப்படி இது போகணும்னு தெரியல. பைக்கில் ஏற்றிருவியா? ஏற்று, இதான் இதான் ஏற்று ஏற்று மேலே ஏற்று. ஏறுவியா? நான் இறங்கிடுவா, டக்கேடு போகுது. ஏற்றிரு. சூப்பர். ஆ, அப்படி போயிடு. செம்ம ஸ்பாட்லாம் செம்மையாக இருக்கு. எனக்கு அல்லு இல்லை தெரியுமா? ஆமாண்டா, பயமாக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது ஸ்பாட்டு. வந்தாச்சு ஃபைனலாக. குருட்டான் போக்கில் வந்துட்டு இருந்தான். ஆமாம், ஃபைனலாக இங்கே வந்தாச்சு. இந்த பாருங்க ஸ்டே, மட் ஹவுஸ் செம்மையாக இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். ஓகே காய்ஸ், நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம் காந்தல்லூரில். இங்கே வந்து இந்த மட் ஹவுஸ்ன்ற ஒரு ஸ்டேயில் வந்து இங்கே வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜங்கிள் புக் ரெசார்ட், ஜங்கிள் புக் விண்டேஜ் ரெசார்ட். ஓகே, இங்கே தான் நம்மளுக்கு வந்து டூ டேஸ் ஸ்டே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஆமாம், ஷார்ட் வீடியோலையும் வரும், எதுலேயோ வரும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஈவன் ஒரு சேனல்லையும் அந்த வீடியோ வரும், டூகே பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படியே இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள்.